ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கோயில்னால் எப்படி தான் இருக்கணும்னு இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் வினோதமாகவும் இருக்கிற டெம்பிள்ஸ் பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது நேற்று போட்டிருக்க வேண்டிய வீடியோ, பட் சம் சுச்சுவேஷனால் வந்து மிஸ் ஆகிடுச்சு. பரவாயில்ல, வீடியோக்குள்ளே போட்டுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு டெம்பிள் எதுனா கொடுங்கலூர் பகவதி டெம்பிள். இது எங்கே இருக்குன்னா கேரளாவில் இருக்கிற திருச்சூரில் இருக்குது. இது வந்து ஒரு பத்ரகாளி டெம்பிள். இங்கே வந்து வருஷம் வந்து மார்ச் இல்லை ஏப்ரல் மாதம் வந்து பரணி அப்படின்ற ஒரு ஃபெஸ்டிவல் நடக்குமா. இந்த ஃபெஸ்டிவலில் வந்து இங்கே வர பக்தர்களெல்லாம் சாமியை பார்த்து கேவலமாக திட்டுவாங்களாம், கேவலமாக பேசுவாங்களாம், தப்பு தப்பாக வந்து ஷவுட் பண்ணுவாங்களாம். இப்படி இவங்க பண்ணுறது எல்லாம் சாமியை சந்தோஷப்படுத்தும்னு சொல்கிறாங்க. இந்த ஃபெஸ்டிவல் அன்றைக்கி மட்டும்தான் வந்து இந்த மாதிரி நடக்கும், அதுக்கு அடுத்த நாளே வந்து நார்மலான சடங்கு தான் வந்து இங்கே நடக்கும். கற்பனை பண்ணி பாருங்கள், ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவலில் வந்து ஒரு ஆயிரக்கணக்கான பேர் வந்து சாமியை ரெஸ்பெக்ட் பண்ணுறன்ற பேரில் வெர்பலாக வந்து அப்யூஸ் பண்ணுறப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து நினச்சி பாருங்கள். கேட்கவே வினோதமாக இருக்குல்ல, எனக்கும் இது வந்து அப்படி தான் இருந்துச்சு. படித்து பார்த்தப்போ நான் இப்போ தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் வந்து கேள்விப்படுறேன். செகண்ட் ஒன், காமக்கிய தேவி டெம்பிள். இந்த டெம்பிள் எங்கே இருக்குது அப்படின்னா அஸ்ஸாமில் இருக்கிற கவுஹாட்டியில் நிலச்சல் அப்படின்ற மலைக்கு மேலே இந்த கோயில் இருக்குது. இந்த கோயில் வந்து ஒரு மிஸ்டீரியஸான கோயில்னு வந்து சொல்லலாம். அது ஏன்னு சொல்கிறேன் கேளுங்க. இந்த கோயிலில் ப்ராப்பராக சாமி சிலையெல்லாம் இருக்காதான், அதுக்கு பதில் யோனி ஷேப்பில் ஒரு கல் இருக்குமா, அதாவது யோனினா என்னென்னு எனக்கு தெரியல, யோனியார் வஜைனா அப்படின்னு வந்து போட்டிருந்துச்சு, நம்ம யோனினே சொல்லிக்கலாம். யோனி ஷேப்பில் வந்து ஒரு கல் இருக்குமா, இந்த கல் எப்பவுமே ரெட் கலர் கிளாத்னால வந்து கவர் செய்யப்பட்டிருக்குமா. இந்த கல்லில் இருந்து எல்லா வருஷமும் ஜூன் மாதம் வந்து ரத்தம் கசியுமா, அதாவது ஒரு பொண்ணுக்கு மந்த்லி நடக்கிற மாதிரி இந்த கல்லில் வந்து இயர்லி ஒன்ஸ் ஜூன் மாதம் வந்து நடக்குமா. ஜூன் மாதம் எப்போவுமே வந்து ஒரு 3 days வந்து இந்த கோயில் வந்து மூடி இருக்குமா, அந்த டைமில் வந்து இந்த மாதிரி நடக்கும்னு வந்து சொல்லப்படுது. இந்த மாதிரி நடக்கிறப்போ அண்டர் கிரவுண்ட் வாட்டர் வந்து கம்ப்ளீட்டாக ரெட்டாக மாறிடும் அப்படின்னு வந்து நம்புகிறாங்க. ஆனால் இதை வந்து இவங்க மென்ஸ்ட்ரேட்டிங் காடஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது கேட்கறதுக்கு ஆச்சரியமாக இருந்தாலும் இதுக்கு பின்னாடி எந்த வித சயின்ஸும் இல்லையா. தேர்ட் டிஃப்ரெண்ட்டான கோயில் எதுனா காலபைரவர் டெம்பிள். இது எங்கே இருக்குது அப்படின்னா உத்தரப்பிரதேசில் இருக்கிற வாரணாசியில் இருக்குது. இங்கே என்ன டிஃப்ரெண்ட்டான விஷயம் அப்படின்னா இங்கே இருக்கிற சாமிக்கு ஆல்கஹாலை தான் வந்து படையலாக படைப்பாங்களாம். இங்கே இருக்கிற சாமியாருங்க அந்த ஆல்கஹாலை சாமி வாயில் ஊற்றிட்டு அந்த பாட்டிலை பக்தர்களுக்கு வந்து பிரசாதமாக வந்து கொடுத்துருவாங்களாம். பின் குறிப்பு என்னென்னா இங்கே விஸ்கியும் ஒயினும் கூட அக்செப்டபுள். இந்த கோயிலுக்கு வெளியே மாலை கடைலாம் இருக்காது, மதுபான கடை தான் இருக்கும். ஃபோர்த் ஒன், புல்லட் பாபாஸ் டெம்பிள். இது எங்கே இருக்குது அப்படின்னா ராஜஸ்தானில் இருக்கிற பலி அப்படின்ற ஒரு இடத்துல இருக்குது. இது வந்து வினோதத்தின் உச்சம்னே வந்து சொல்லலாம். ஏன்னு சொல்கிறேன் கேளுங்க. இந்த கோயிலில் புல்லட் தான் வந்து சாமி. இதுக்கு வந்து ஒரு ஸ்டோரி இருக்குது. அது என்னென்னா ஒரு நாள் வந்து ஒருத்தர் அவரோட புல்லட்டில் போகிறப்போ வந்து ஆக்சிடெண்ட் ஆகி இறந்துடுறாரு. அவர் இறந்ததுக்கப்புறம் பாடியை கிளியர் பண்ணிட்டு போலீஸ் வந்து அந்த புல்லட் எடுத்துகிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் விடுறாங்க. அத்தனை நாள் பார்த்தா அந்த இடத்துல அந்த புல்லட்டை காணோம். எங்கேன்னு போய் பார்த்தா இந்த ஆக்சிடெண்ட் ஆன இடத்துல வந்து அந்த புல்லட் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் திருப்பியும் எடுத்துகிட்டு போய் அதை வந்து செயின்லாம் போட்டு வந்து வைக்கிறாங்க. ஆனாலும் அதுக்கு அடுத்த நாள் திருப்பி அந்த புல்லட் அதே இடத்துல வந்து நின்றுருக்கு. இந்த மாதிரி நடந்துகிட்டே இருந்ததுனால அந்த ஊர் மக்கள் அதை அதே இடத்துல விட்டுடலாம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த புல்லட்டுக்கு வந்து ஒரு கோயிலும் வந்து கட்டுறாங்க. அந்த கோயிலுக்கு பேர் தான் புல்லட் பாபாஸ் டெம்பிள். இப்போது வண்டியில் போகிறவங்கலாம் வந்து இந்த கோயிலை வந்து வழிபட்டு போகிறாங்களாம். அதனால தான் இது வந்து வினோதத்தின் உச்சம்னு வந்து சொன்னேன். இந்த பைக் கம்பெனியோட ஓனருக்கு வந்து இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தால் எப்படி இருந்திருக்கும் வந்து நினச்சி பாருங்கள். ஃபிஃப்த்து டிஃப்ரெண்ட்டான டெம்பிள் எதுன்னா தேவஜி மகாராஜ் மந்திர். இது எங்கே இருக்குது அப்படின்னா மத்திய பிரதேசில் இருக்கிற மலஜ்பூர் அப்படின்ற இடத்துல வந்து இருக்குது. இங்கே என்ன விஷயம் அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்னைக்கு இங்கே மக்கள் போய் அவங்க உடம்புல இருக்கிற பேய் பிசாசுலாம் ஓட்டுவாங்களாம். ஆக்சுவலாக இந்த பேய் பிசாசு ஓட்டுறது வந்து நிறைய இடத்துல பண்ணுவாங்க. ஆனால் எப்படி பண்ணுவாங்கன்னா வேப்பில் வச்சோ எலுமிச்சம்பழம் வச்சோ இல்லை ஏதாச்சும் மந்திரம் போட்டோ இல்லை சம்திங் ஏதாச்சும் வச்சு பண்ணுவாங்க. ஆனால் வந்து இங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெறும் கையில் கற்பூரத்தை ஏற்றி வழிபட்டால் அந்த பேய் வந்து பயந்து உடம்புட்டு போயிடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி இதை வந்து போக்குறதுக்கு இந்த பேய் பிசாசுலாம் ஓட்டுறதுக்கு வந்து தொடப்பத்துலேயும் வந்து இந்த இடத்துல வந்து அடிப்பாங்கன்னு வந்து சொல்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து இது ஏன் நான் வந்து சொல்கிறேன்னா இந்த கற்பூரத்தை ஏற்றுனா வந்து வெறும் கையில் ஏற்றினா வந்து பேய் பிசாசுலாம் பயந்து போயிடும்னு சொல்கிறது வந்து எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதனால தான் இந்த கோயில் வந்து சொன்னேன். இதில் எது இந்த 5 கோயிலில் உங்களுக்கு வந்து எது இன்ட்ரெஸ்டிங்காகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் வினோதமாகவும் இருந்துச்சுன்னு வந்து கமெண்ட் பண்ணுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு அப்படியே ஒரு சப்ஸ்கிரைபையும் போட்டு விட்டு போயிருங்க.